அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். முக ஸ்டாலினை எச்சரித்த சுப்பிரமணிய சுவாமி, கண்ணீர் விடும் சிவாச்சாரியர்கள், சன் டிவியை கிழித்து தொங்க விட்ட மாரிதாஸ், இந்த வீடியோவில் இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், முக ஸ்டாலின் பிளஸ் இந்து கோவிட் ஈக்குவல் டு எச்சரித்த சுப்பிரமணிய சுவாமி. இரண்டாவது விஷயம், மாரிதாஸ் பிளஸ் சன் டிவி ஈக்குவல் டு கூலிபாண்டு. அதுலேயும் குறிப்பா இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த ஒரு சில தொலைக்காட்சிகள் அவங்களுக்கு கொம்பு சீவி விடக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் தாலிபான்கள் அப்பாவிகள், தாலிபான்கள் வலிவு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம இங்க பயங்கரமா அவங்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல் விஷயம், இந்து கோவில்கள் சம்பந்தப்பட்டது. ரீசெண்டா மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தின் வாயிலாக 29 ஓதுவர்கள் மற்றும் 58 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருந்தாரு. அந்த விஷயம் இப்ப பெரிய அளவுக்கு சர்ச்சையா வெடிச்சிருக்கு. குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு 58 கோவில்கள்ல அவங்க வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணி நியமன ஆணையை கொடுத்திருக்காரு. இந்த ஒரு சட்டம் இப்போ வந்து கொண்டு வரப்பட்டது கிடையாது. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் இறந்த மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள், மு க ஸ்டாலின் அவருடைய தந்தை கருணாநிதி அவர்களால கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் அதை செயல்படுத்த முடியாம பல வழக்குகள் காரணமாக அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வந்து நிலவி இருந்தது. இப்ப 51 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இதை நிறைவேற்றி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி பெருமைப்பட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்ப இந்துக்கள் மத்தியிலும் பாஜகவினர் மத்தியிலும் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை வந்து வெடிச்சிருக்கு. குறிப்பா சொல்ல போனா பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு எதிராக கடுமையான ஒரு அதிருப்தியை வந்து காட்டியிருக்காரு, எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில முக்கியமா என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் மிகுந்த சிரமங்களுக்கு இடையேதான் முதல்வராகி இருக்கிறார். திமுக ஆட்களின் பிடியில் சிக்கி தவறான செயல்பாடுகளை அரசு அதிகாரத்தின் வாயிலாக செய்கிறார். சென்னை கே கே நகர் பள்ளி விவகாரத்தில் தவறாக செயல்பட்டார். ஆசிரியர் ஒருவர் செய்த தவறுக்கு அப்பள்ளியை அரசுரிமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முயன்றார்கள். அந்த பிரச்சனைக்குள் நான் நுழைந்தேன், சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுப்பேன், ஆட்சியை கலைப்பேன் என சொன்னதும் ஸ்டாலின் வந்து அதிலிருந்து பின்வாங்கி இருந்தார். திடீரென தீகா சொன்னதை கேட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற ஒரு மந்திரத்தை கையில் எடுத்து பயிற்சி முடித்த 58 பேருக்கு அவசரமாக பணி நியமன ஆணைகளை வந்து வழங்கியிருக்காரு. இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திகா தலைவர் கி வீரமணி உள்ளிட்ட தலைவர்கள் போற்றி மகிழ்கின்றனர். 51 ஆண்டுகள் கழித்த நிலையில் ஈவேராவின் கனவையும் கருணாநிதியின் லட்சியத்தையும் முதல்வர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றி இருக்கிறார் என திகாவினர் சொல்லி மகிழ்கின்றனர். இந்திய அரசியல் சட்டத்தின்படி தான் இந்து அறநிலை சட்டம் 1959 இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தின் பிரிவு 55 படி அறநிலைத்துறை கோவில்களில் பூசாரி மற்றும் அர்ச்சகர் ஓதுவார் உள்ளிட்ட யாரை நியமனம் செய்ய வேண்டும் என்றாலும் அறக்காவலருக்கு தான் முழு அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி ஸ்டாலின் அவர்கள் இது போன்று செய்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா கேட்டிருக்காரு. சட்டம் மிக தெளிவாக இருக்கும் போது தன்னிச்சையாக அர்ச்சகர் நியமனத்தை ஸ்டாலின் செய்திருப்பது அராஜகம் அப்படின்றதையும் சொல்லி காட்டியிருக்காரு. முதல்வர் என்பதால் தன்னுடைய இஷ்டத்துக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? சிதம்பரம் நடராஜன் கோவிலில் தீட்சகரிடம் இருந்து நிர்வாக உரிமையை அரசு பறித்தது. அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தாக்கல் செய்தேன். பின் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கிலும் வாதாடினேன். இறுதியில் நடராஜன் கோவிலை தீட்சகர்களை நிர்வகிக்கலாம் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே போல இப்போதும் அறக்காவலர் உரிமையில் அரசு தலையிட்டிருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசின் முடிவு தவறானது. ஏற்கனவே தெளிவாக இருக்கும் பல்வேறு சட்டங்களை உச்ச நீதிமன்ற உத்தரவுகளை மேற்கோள் காட்டி முதல் கட்டமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போகிறேன்.
தேவையானால் உச்ச நீதிமன்றம் வரையும் செல்வேன். உடனடியாக இந்த ஒரு சட்டத்தை மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் பின்வாங்கவில்லை என்றால் கண்டிப்பாக நீதிமன்றத்தினுடைய கண்டிப்பை அவர் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. எக்கச்சக்கமான சிவாச்சியார்கள் கண்ணீர் மலர்ந்த ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. எங்களை கட்டாயப்படுத்தி கோவில்கள் இருந்து வெளியேற்றாங்க, இந்துக்களுடைய புனித தலங்களை வேண்டும் என்று இவங்க இழிவுபடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது காலம் காலமாக கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கத்தை தனால் அடியா கொண்டு வந்து மாற்றணும் அப்படின்றது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. காலம் காலமா இந்துக்களுடைய அகம்ப விதிப்படி கோவில்கள்ல பூஜை புனஸ்காரங்கள் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு எதையுமே தெரியாத ஒருத்தரை கொண்டு வந்து அங்க விட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்றதை நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் இப்ப புதியதாக நியமனம் செய்யப்பட்ட அந்த அர்ச்சகர்கள் வேற பெரியார் அவர்களுடைய புகைப்படத்துக்கும் அவருடைய சிலைக்கும் மாலை போட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கடவுள் இல்லை, குறிப்பா இந்து கடவுள்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன பெரியாருடைய படத்துக்கு இவங்க போய் மாலை போடுறதை நம்ம பெரியாருடைய கோஷ்டிகளை வேண்டுமென்றே இந்து கோவில்களுக்குள்ள இவங்க வந்து திசை திருப்ப பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். அது என்ன, சன் டிவியை கிழித்து தொங்க விட்டு மாரிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆப்கானிஸ்தான்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை வந்து கைப்பற்றதுக்கு பிறகு அங்க மிகப்பெரிய அளவுக்கு மக்களினுடைய கூட்டம் விமான நிலையத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. விமான நிலையத்துல விமானத்தினுடைய சக்கரத்துல மேல ஏறி அமர்ந்து பயணம் செய்ததில் இரண்டு பேர் மூன்று பேர் கீழே விழுந்து பரிதாபமா வந்து உயிரிழந்திருக்காங்க. ஆனாலும் ஆப்கானிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுக்கு மனித உரிமை மீறல்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கூட இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களோ இங்க இருக்கக்கூடிய சில நபர்களோ தலிபான்கள் அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா அது போல நம்முடைய சன் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பதிவுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த பதிவை வந்து மாரிதாஸ் அவர்கள் கடுமையா கண்டிச்சிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா சன் நியூஸ் வெளியிட்ட அந்த பதிவு பாத்தீங்கன்னா, துளியும் ரத்தம் சிந்தாமல் ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசால்ட்டாக ஆப்கானியை கைப்பற்றிய தாலிபான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த இரண்டு வீடியோக்களை மேற்கோள் காட்டி இந்த அது சம்பந்தமா மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில தாலிபான்களுக்கு இங்கே ஆதரவாக ஒரு கும்பல் இருக்கிறது என்றால் அதை முதலில் அழித்தொழிப்பதுதான் ஆக அவசியமான பணி. அதில் இந்த மாதிரி செய்தி நிறுவனங்களை வைத்துக் கொண்டு மறைமுகமாக தீவிரவாத கும்பலுக்கு வக்காலத்து வாங்கும் விதமாக செய்தி தலைப்பு வெளியிடுவோர் உரிமம் ரத்து செய்ய செய்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சன் டிவி சமீப காலமாக தேசத்திற்கு ஆபத்தான வேலைகளை துணிந்து செய்து வருவதன் பின்னணி என்ன என்பதையும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது இங்க இந்தியாவில் இருந்துகிட்டு சேவ் சிரியா சேவ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாத்துக்கு உருட்டுனதே உருட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஆப்கானிஸ்தான்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக கடுமையான ஒரு விதிமுறைகளை வந்து தலிபான்கள் வந்து விதிச்சிருக்காங்க. முழுக்க இங்க இருக்க பருதா அணிய வேண்டும், கால் கொடுத்துட்டே அளவுக்கு பருதா அணிய வேண்டும், பெண்களுக்கு வந்து படிக்க கூடாது, பெண்கள் வந்து தேர்தல் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல சட்டங்களை வந்து கொண்டு வர போறாங்க. பட் அந்த விஷயங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீகா கூட்டமோ, பெண்கள் உரிமையை நாங்க தான் மீட்டோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில கூட்டங்களோ, இல்ல பெண்களுக்காக பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய சில சினிமா இயக்குநர்களும் இது சம்பந்தமா வாய் திறக்காம இருக்காங்க. கேட்டோம் அது ஆப்கானிஸ்தானுங்க, அது அவங்களுடைய உரிமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவே மற்ற நாடுகள் இஸ்லா இது சிரியா போன்ற நாடுகளோ இல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லயோ ஏதாவது இது போன்று நடந்துட்டா தைய தக்கான குதிப்பாங்க. ஏன் அப்ப மட்டும் அது குஜராத்துங்க அது பீகாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களை விட வேண்டியது தானே? அது மட்டும் ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரியா? நிச்சயமாக ஆப்கான் மக்களுக்கான அந்த உரிமைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை ஐநா சபை தலையிட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் அத்துணை மக்களினுடைய கோரிக்கையா இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.